ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற இந்த வேளைதானே நம்முடைய உள்ளங்களிலே ஒரு விதமான கவலையும் ஏக்கமும் தவிப்பும் சஞ்சலமும் உண்டு. ஏனெனில் கடந்த இந்த வாரத்தில்தானே நாம் நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினரை இழந்து போயிருக்கிறோம். அந்த குடும்பத்திற்கு தேவன் தொடர்ந்து பலனையும் சமாதானத்தையும் கொடுத்து திருச்சபையின் மக்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபையையும் தர வேண்டும் என்று ஜெபத்தோடு இந்த ஆராதனையில் நாம் முன்னேறி செல்வோம். இந்த நாள் இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் ஆறாவது ஞாயிற்றுக்கிழமை. மேலும் கிறிஸ்து பரமேறிய திருநாளுக்கு பின் வரும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. இயேசு உயிர்த்தெழுந்த பின் 40 நாட்கள் கழித்து பரமேறிய திருநாளை நம்முடைய திருச்சபை ஆண்டாண்டு காலமாக அங்கீகரித்து வருகிறது, அனுசரித்து வருகிறது. ஆக இந்த நாளிலே நம்முடைய திருச்சபை நம்மை சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிறதான தலைப்பு, த அசன்டட் லார்ட் அப்ஹோல்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் யுனைடட் டு ஹிம் இன் ஃபெய்த். பரமேறிய கிறிஸ்து அவரில் நிலைத்திருக்கிறவர்களுக்காக மன்றாட்டு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையின் ஆரம்பத்திற்காக யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம் என்கிறதான பாடலை பாடி நாம் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருவோம். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞ்சருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழுமினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் தனித்தனியே விலக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாதபடி தங்கள் வீடுகளிலே நாங்கள் தங்கியிருந்தாலும் இந்த ஆராதனையை எங்கள் வீடுகளுக்கு நீர் கொண்டு வருகிறீர். திருச்சபையாக இப்படியாக இணைந்து உம்மை ஆராதிப்பதற்கு உதவி செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீருடைய கிருபை தொடர்ந்து எங்களை இந்த ஆராதனையிலே நடத்தி செல்லட்டும். நீர் பரமேறி ஆண்டியவர், பரமேறி எங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீர்.
நாங்கள் எப்பொழுதும் உம்மில் தரித்திருக்க எங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு நீர் உதவி செய்யும். தேவரீரின் மாறாத கிருபையின் பிரசன்னம் எங்களை நடத்தி செல்லட்டும். இந்த ஆராதனையிலே கவலையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு மற்றும் பலவிதமான நெருக்கங்களோடு பங்கு பெற்று கொண்டிருக்கிற மக்களின் கண்ணீரை துடைத்து அவர்களும் உம்முடைய மெய் சமாதானத்தை கண்டுகொள்வதற்கு உதவி செய்யும். ஜெபம் கேட்டதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து பாமாலை 27 பாடுவோம். அதிகாலை இயேசு வந்து ஒன்பது பாமாலை 9 பாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, உம்மோடும் கூட இருப்பதாக. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களின் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கொள்கிறோம், ஆமேன். மகிமையும்
ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக இந்த பூ உலகில் வந்து மறித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் ஏறி சென்றவரே, பரலோகத்திலே எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவரே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறீர், எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர் என்கிற விசுவாசத்திற்காகவும் நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்மில் வளருவதற்கும் உம்மை உயர்த்துவதற்கும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உம்மை மகிமைப்படுத்துவதற்கும் பலன் தாரும். தேவ ஒத்தாசையும் கிருபையும் கருணையும் இந்த ஆராதனையில் எங்களை நடத்தி செல்லட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். வேத பாட வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். வாசிக்க வேண்டிய முதலாவது பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7:54 முதல் 60 வரை. அப்போஸ்தலர் நடபடிகள் 7:54. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினருகே வைத்தார்கள். அப்பொழுது கத்தராய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்து முடிந்தது. ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2வது வேத பாகம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1வது நிருபம், 1 யோவான் 2:28-3:4 1 யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதியுள்ளவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவனவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். பாவஞ்செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2வது வேத பாகம் வாசித்தாயிற்று. சுவிசேஷ வேத பாடம் வாசிக்கும் வண்ணமாகவும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் வண்ணமாகவும் மறுபடியும் நாம் அனைவரும் 135வது பாடலை பாடலாம். பாமாலை 135, மகிழ் கர்த்தாவின் மந்தையே இதோ கம்பீரத்துடனே.
வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 17வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 19வது வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். பதினேழாவது அதிகாரம் 11வது வசனம் முதல் நான் இனி உலகத்தில் இறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தை. ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காக உமக்கு நன்றி. எங்களோடு பேசும், உம்முடைய சத்தத்தை கேட்க அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். நீரே எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையின் செய்திக்கான தலைப்பு த அசன்டட் லார்ட் அப்ஹோல்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் யுனைட்டட் டு ஹிம் இன் ஃபெய்த். விசுவாசத்தினால் யாரெல்லாம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் பரமேறிய கிறிஸ்து விண்ணப்பம் செய்கிறார் அல்லது மன்றாட்டு ஏறெடுக்கிறார் என்பதுதான். ஜெபம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு முக்கிய பங்கு. ஜபத்தை குறித்து அநேக கோட்டேஷன்ஸ், பல மொழிகள் சொல்லப்படும். ஜபம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வெப்பன்ஸை விட, அனைத்து விதமான ஆயுதங்களை விட மிகவும் பலன் உள்ளது. ஜபத்திற்கு முன்பதாக இந்த உலகத்தின் அனைத்து ஆயுதங்களும் ஜீரோ. ஜபத்தினால் சாதிக்க முடியாத காரியங்கள் எதுவும் இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்தார். ஏனென்றால் நாம் முறைப்படி சரியான விதத்திலே ஜெபிக்க அறியாதவர்கள். நம்முடைய ஜெபம் பல நேரங்களிலே ஏதோ திசையற்று செல்லுகின்றதாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவேதான் வேதாகமத்திலே ரோமரின் புத்தகத்திலும் நீங்கள் வாசிக்க முடியும், ஆவியானவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்.
ஸோ ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கிறார், நம்முடைய மன்றாட்டுகளை நம்முடைய விண்ணப்பங்களை நமக்காக உத்தரவாக மாற்றி தருகிறார். அது உத்தரவு எப்படிப்பட்டது என்பதை இப்பொழுது சிந்திப்பதற்கு நான் வரவில்லை. ஆனால் நம்முடைய அனைத்து ஜெபங்களும் கேட்கப்படுகிறது என்பதை நாம் அனைவரும் நிச்சயமாக நம்ப வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலே பெரிய கேள்விகள் இருக்கும், ஐயா அனைத்து ஜெபங்களும் கேட்கப்படுகிறது என்று சொல்லுகிறீர்களே, அப்படியென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கேட்டதற்கு பதில் கிடைக்கவில்லையே. அதுதான் உங்களுடைய ஜெபத்திற்கு ஒருவேளை ஆண்டவருடைய பதிலாக இருந்திருக்கக்கூடும். அதை குறித்து நாம் இப்பொழுது சிந்திப்போம் என்றால் இன்றைய சிந்தனையை நாம் தவற விட்டு விடுவோம். ஆக நாம் இன்றைய சிந்தனையாகிய ஒருவன் எவன் ஒருவன் விசுவாசத்திலே தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்காக பரமேரிய கிறிஸ்து மன்றாடுகிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் இந்த உலகத்திலே 3.5 ஆண்டுகள் அவர் வாழ்ந்ததே அறிந்திருக்கிறோம். வேதத்தின் வாயிலாக 3.5 ஆண்டுகளும் அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே செய்த செலவிட்ட நேரம் அதிகம். அநேக இடங்களிலே நாம் வாசித்திருக்கிறோம், அதிகாலையிலே அவர் தனிமையாக தன்னுடைய தகப்பனாரோடு நேரம் செலவிட்டார் என்று. எல்லா அற்புதங்களுக்கு முன்னும் பின்பதாகவும் ஒரு சில இடங்களிலே அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இயேசுவின் வாழ்க்கை ஜெபத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததான வாழ்க்கை. அவர் ஜெபத்தினாலேயே அநேக காரியங்களை சாதித்து விட்டார். பரமேறிய பின்பதாகவும் கூட உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஒருமுறை ஒரு பத்திரிகையாளர் எருசலேம் நகரத்திற்கு சென்றிருந்தார். எருசலேமின் நகரத்தில் நடக்கும் சங்கதிகளை பத்திரிகையிலே கொண்டு வர வேண்டும் என்று செய்தி சேகரிப்பதற்காக அவர் அங்கு சென்றிருந்தார். அங்கே பல இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு கடைசியாக ஒரு இடத்திற்கு வந்தார். அந்த இடத்தின் பெயர் வெயிலிங் வால், அழுகையின் சுவர். அது இன்றைக்கும் யூதர்கள் அந்த சுவரிலே முட்டி முட்டி தன்னுடைய விண்ணப்பங்களை செலுத்துவதை நீங்கள் உங்களில் அநேகர் கண்டிருப்பீர்கள். அந்த அழுகையின் சுவரிலே நானும் சென்று பலமுறை ஜெபித்திருக்கிறோம், அல்லது ஜெபித்த மக்களை கண்டு அவர்களோடு பேசும் வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஸோ இந்த பத்திரிகையாளன் அந்த அழுகின்ற மனிதனை, அழுகையின் சுவரிலே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருக்கிறார். அனுதினமும் காலை மாலை மற்றும் சந்தி பகுதிகளிலே யூத பாரம்பரியத்தின்படி இந்த மனிதர் 25 ஆண்டுகாலமாக அங்கு வந்து கொண்டிருக்கிறார் என்று பின்னர் இவருக்கு புரிந்து கொண்டது. ஸோ இந்த மனிதருடைய ஜெபம் வல்லமையுள்ளதாக இருக்கும், ஆக இவரிடத்திலே நாம் பேட்டி எடுப்போம் என்று சொல்லி இந்த மனிதரிடத்திலே இந்த பத்திரிகையாளர் பேட்டி எடுக்க ஆரம்பிக்கிறார். ஐயா 25 வருடங்களாக நீங்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் அப்படி என்னத்தை தான் என்ன வேண்டுகிறீர்கள்? உங்களுடைய குடும்பத்திலே உங்களுக்கு நேரம் செலவழிப்பதற்கு தேவையில்லையா? அவர் சொன்னார், நான் தனி மனிதன், ஆக என்னுடைய குடும்பத்திலே நான் நேரம் செலவழிப்பதை விட இங்கு தான் அதிகமாக நேரம் செலவழித்து கொண்டிருக்கிறேன். 4 முறை வருகிறேன். காலையில் வரும்பொழுது நான் இந்த உலகத்தின் சமாதானத்திற்காக ஜெபிக்கிறேன். மத்தியானத்தில் வரும்பொழுது இந்த உலகத்திலே சகோதரத்துவம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மற்ற சமயங்களில் நான் வரும்பொழுது இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து விதமான வித்தியாசங்களையும் பாகுபாடுகளையும் மற்றும் பலவிதமான நோய் கொடுமைகளையும் நீக்கிவிட வேண்டும் என்று இந்த சுவரிலே முட்டி முட்டி நான் ஜெபிக்கிறேன் என்று அவர் அந்த யூதர் அபி சொன்னாராம். அப்பொழுது இந்த பத்திரிகையாளர், ஐயா இவ்வளவு நீங்கள் ஜெபிக்கிறீர்களே, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் கிடைத்திருக்கிறதா என்று கேட்டபொழுது, அப்பொழுது அந்த பத்திரிகையாளருக்கு யூதர் அபி சொன்ன பதில், ஐயா நான் 25 வருடங்களாக இந்த இடத்திலே ஜெபித்து ஜெபித்து கடைசியாக நான் இந்த சுவரையோடு பேசி கொண்டிருக்கிறேனோ என்று நம்பக்கூடிய விதத்திலே என்னுடைய ஜெபத்திற்கு எந்த விதமான உத்தரவுகளும் இல்லாதபடிக்கு ஏதோ வருகிறேன், இந்த சுவரோடு நான் பேசிவிட்டு செல்லுகிறேன் என்று சொல்லி அவர் கடந்து சென்று விட்டாராம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பல முறைகளிலே இதுதான் உண்மை. ஏதோ நாம் ஆண்டவரோடு உறவு பெறவில்லை, ஆண்டவரோடு என்னுடைய நம்பிக்கையை கட்டவில்லை, ஆண்டவரோடு நான் இணைந்திருக்கவில்லை, எனக்கு தேவை என்று எப்பொழுதெல்லாம் நான் எண்ணுகிறேனோ
அப்பொழுது மட்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறேன். எனக்கு தேவை என்று நான் விரும்பும் பொழுது அல்லது என்னுடைய தேவைகள் அதிகரிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டுவிட வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான உறவு எங்குமே சரியில்லை. நான் என்னுடைய உறவிலே பின்பட்டு காணப்படுகிறேன். என்னுடைய உறவு மிகவும் உடைந்து என்னுடைய உறவு சரியில்லாத சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜபத்திற்கும் எனக்கும் முக்கியத்துவம் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு பெயர் கிறிஸ்தவனாக மாத்திரம் பெயரிலே கிறிஸ்தவத்தை சூட்டி கொண்டு வாழ்க்கையிலே கிறிஸ்து அல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பின் திருச்சபையே, ஒருவேளை இதுதான் உங்களுடைய என்னுடைய நிலைமையாக இருக்கும் என்றால் இந்த நாளின் இந்த செய்தி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஐயா, நீங்கள் ஜெபித்து பாருங்கள், என்னோடு உறவு கொண்டு பாருங்கள், என்னோடு உறவை செப்பனிட்டு பாருங்கள். அதன் பின்பதாக உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறிவிடும். உங்களுடைய உறவின் அடிப்படையிலே என்னுடைய உங்களுடைய உறவு மற்றும் உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்காக பிதாவின் இடத்திலே வேண்டிக் கொள்ளப் போகிறேன். உங்களுடைய உறவு மற்றும் விசுவாசத்தின் அடிப்படையிலே உங்களுடைய அனைத்து விண்ணப்பங்களையும் நான் பிதாவின் சமூகத்திலே கொண்டு சென்று வைக்க இருக்கிறேன். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அநேகருக்கு கிடைக்கவில்லை. அன்பின் திருச்சபையே, இந்த காலை வேளையிலே நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வேண்டுதல்களை பிதாவின் சமூகத்திலே சமர்ப்பித்து கொண்டிருக்கிறாராம். பரமேறிய பின் அவர் இந்த வேலையை உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து கொண்டிருக்கிறார் என்று பல வேத வசனங்களின் மூலமாக உங்களுக்கு சொல்ல முடியும். எத்தனை மிகப்பெரிய ஒத்தாசையான ஈவு! அவர் கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக ஒத்தாசை செய்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையிலே பல முறைகளிலே நாம் ஒத்தாசை தேவைப்படுகிறோம். நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக இருக்கலாம், நண்பர்கள் மூலமாக இருக்கலாம், அலுவலகத்தில் பணி செய்கிறவர்கள் மூலமாக இருக்கலாம், அல்லது சக விசுவாசிகள் மூலமாக. எந்த ஒரு உதவி தேவைப்பட்டாலும், ஒத்தாசை தேவைப்பட்டாலும் மற்றவர்களை நாம் தொலைபேசியிலே அழைக்கிறோம், நம்முடைய ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நித்திய ஒத்தாசையாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்றும் கூடவே இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அவர் கூடவே இருந்து என்னுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே சமர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். வேதாகமத்திலிருந்து இரண்டு வசனங்களை உங்களுக்காக நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 22:31-32 வசனம் இப்படியாக சொல்கிறது. ரோமர் 8:1-முதலாவதாக நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:26-27 வசனம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இதுதான் இந்த நாளின் முக்கிய செய்தி. இந்த வாசிக்க கேட்ட பகுதி யோவான் 17:17. இந்த 17:17 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய ஜெபம். இது 17:17 அல்ல, இது கிட்டத்தட்ட 13:13 ஆண்டவர் ஆரம்பித்து விடுகிறார். ஈவன் 18:18 கூட அவருடைய ஜெபத்தை நாம் பார்க்க முடியும். யோவான் இந்த ஜெபத்தை மிகவும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இதனை மகா பிரதான ஆசாரியனின் ஜெபம் என்று வேதாகமத்திலே குறிக்கப்படுகிறது. யோவான் புத்தகம் 21 கொண்டது. இந்த 21 6 இயேசுவின் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக. அவர் எந்தபடியாக ஜெபித்தார், அவர் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்தார், அவர் எந்த காரியத்தை ஜெபித்து முன்னிலைப்படுத்தினார் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக இவைகள் உங்களுக்கும் எனக்கும் அத்தாட்சியாக எழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த ஆதிகாரத்திலே ஜெபிக்கும் பொழுது 11 சீடர்களுக்காக ஜெபிக்கிறார். ஏனென்றால் வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது, கெட்டு போனவன் கெட்டு போய்விட்டான், அவனை மறந்து விடுங்கள். 11 சீடர்களுக்காக மட்டும் ஜெபிக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் வரப்போகிற அனைத்து சமுதாயத்திற்கும் அனைத்து விசுவாச சமுதாயத்திற்குமாக அவர் ஜெபிக்கிறார். அதிலே நீங்களும் நானும் உண்டு. உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசுவானவர் மரிப்பதற்கு முன்பதாகவே ஜெபித்து விட்டார்.
அவர் இன்னும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவர் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்தார் என்கிற மூன்று காரியங்களை வேக வேகமாக உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். முதலாவதாக வசனம் 11:17-11 நான் இனி உலகத்தில் இறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நானும் இடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய பாதுகாவலுக்காக ஜெபிக்கிறார். The Lord Jesus prays for our protection. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே நான் கரைபட்டு விடாதபடிக்கு, இந்த உலகத்தினால் மாசுபட்டு விடாதபடிக்கு ஆண்டவர் எனக்காக உனக்காக உங்களுக்காக வேண்டுதல் செய்வதை இந்த பகுதி நமக்கு முதலாவதாக கற்றுத்தருகிறது. வேதாகமும் இந்த பகுதியின் மூலமாக இன்னும் என்ன சொல்லுகிறது? உலகத்திலே இருக்கும் பொழுது கரைப்பட்டு போவது மிகவும் சுலபமான காரியம். உலகத்திலே இருக்கிறதுனாலே உலகத்தின் காரியங்கள் இவர்களுடைய கண்களை மறைத்து விடலாம். நான் இவர்களை விட்டு கடந்து செல்ல போகிறேன், இம்மட்டுமாக என்னோடு இருந்ததினாலே நான் அவ்வப்பொழுது இவர்களுக்கு வேதாகமத்தின் காரியங்களை அல்லது பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே வந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுதோ நான் இவர்களை விட்டு கடந்து செல்ல இருக்கிறேன். நான் கடந்து செல்ல பின்பதாக இவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். இவர்கள் தனிமைப்படுத்தப்படும் பொழுது விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும், விசுவாச வாழ்க்கையிலே உறுதிப்பட வேண்டும். இந்த உலகத்தினால் கரைப்பட்டு விடக்கூடாது. அதற்காக ஆண்டவர் முதலாவதாக ஜெபிக்கிறார், ஐயா நீங்களும் நானும் பாதுகாவலாக இருக்க வேண்டும். சரீர பிரகாரமாக பாதுகாவல், ஆவிக்குரிய பிரகாரமாக பாதுகாவல். அதை தான் இந்த உலக 17:17 நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக சரீர பிரகாரமான பாதுகாவல். என்ன சரீர பிரகாரமான? நான் மரித்த பின்பதாக இவர்களுக்கு எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது. நான் பரமேறு சென்ற பின்பதாக இந்த சீடர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த சீடர்களுக்கு எதுவும் வருத்தம் ஏற்பட்டு விடக்கூடாது. நான் பரமேறி சென்ற பின்பு இவர்கள் மூலமாக சுவிசேஷம் எடுத்து செல்லப்பட வேண்டும். ஆகவே இவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். ஆண்டவரே இவர்களை பாதுகாப்பாக வைத்தரலும். சரீரத்திற்காக ஜெபிக்கிறார். இரண்டாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அவர் ஜெபிக்கிறார். இவர்கள் ஆவியிலே வளர்ந்து பெருக வேண்டும். இந்த உலகம் இவர்களை கரைப்படுத்துவதற்கு பாதுகாத்து காத்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் நிருப புத்தகங்களே சொல்லப்பட்டு இருக்கும். பேதுரு சொல்லியிருப்பார், இந்த உலகத்தின் ஆவியானவன், இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் சாஸ்திரியானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல காத்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது நேரம் கிடைக்கும் இவனை நான் விழ தள்ளிவிடலாம், இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கீழே தள்ளிவிடலாம் என்று அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஆக இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாதுகாப்பாக இருப்பதற்காக கிறிஸ்துவானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சீடர்கள் உலகத்திலே வாழ்ந்து வந்த பொழுது பலவிதமான ஆபத்துகளை சந்தித்தனர். கடலிலே செல்லும் பொழுது ஆண்டவர் கூடவே இருந்தார், ஆபத்துகளிலிருந்து அவர்களை பாதுகாத்தார். ஆக ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்திலே ஆபத்துகள் உங்களுக்கு உண்டு, இந்த ஆபத்துகளிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னுமாக லூக்கா 22:31-32 வாசிப்பீர்கள் என்றால், சீமோனே சாத்தான் உன்னை சுளையிலே புடைப்பதற்கு உத்தரவு பெற்றுக் கொண்டான். சாத்தான் உன்னை புடைத்து தள்ளிவிடாதபடிக்கு நான் வேண்டுதல் செய்கிறேன். சாத்தானுடைய கையிலே நீ விழுந்து விடுவாய் என்றால் அவன் உன்னை சுளையிலே தூசுவை போல புடைத்து தள்ளிவிடுவான். உன்னுடைய வாழ்க்கை மோசமானதாக மாறிவிடும். ஆண்டவர் ஜெபிக்கிறார், ஐயா இந்த உலகத்திலே சாத்தான் நம்முடைய ஒவ்வொரு விசுவாசிகளின் பின்பதாகவும் கர்ஜிக்கிற சிங்கம் போல வலையை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். நீங்கள் சற்று கவனமற்று இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய காலை தள்ள விட்டு விடுவான், நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு போய்விடுவீர்கள். ஆக இந்த உலகத்திலே நீங்கள் நிச்சயமாக வாழ்ந்து சுகித்திருப்பதற்கு ஆவியிலே வளர்ந்து பெருகுவதற்கு பாதுகாவல் தேவை. திருச்சபையே, இன்றைக்கு உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே உலக பிரகாரமாக பாதுகாப்பற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை இந்த கொரோனாவை மீண்டுமாக நான் உதாரணத்துக்கு சொல்லலாம். வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு பயம், மற்ற நண்பர்களை சென்று பார்ப்பதற்கு பயம். இவன் எனக்கு உடனுக்குடனான நண்பன், மிகவும் நேசித்த நண்பன்,
அவன் மரித்து போனாலும் கூட அவருடைய கடைசி ஈம சடங்குகளுக்கு நான் சென்றால் நான் பாதிக்கப்பட்டு விடுவேனோ என்று அதற்கு கூட வராமல் வராதபடிக்கு என்னை நானே தனிமைப்படுத்துவதற்காக நான் பயந்து கொண்டிருக்கிறேன். பல விதங்களிலே பயம், என்னுடைய உயிர் உடல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உனக்கு உதவி செய்கிறேன். இந்த உலகத்திலே நீங்கள் சரீர பிரகாரமாக பாதுகாப்பாக இருப்பீர்கள், அதே நேரத்திலே ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். முதலாவது, இரண்டாவது, ப்ரேட் ஃபார் த சாங்டிஃபிகேஷன். முதலாவது ஆண்டவர் ஜெபிக்கிறார் உங்களுடைய என்னுடைய பாதுகாப்புக்காக. இரண்டாவதாக 16-17 வசனத்தை வாசிக்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பாதுகாப்புக்காக ஜெபித்த ஆண்டவர் இப்பொழுது பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறார். ஐயா, இந்த மனிதர்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும். வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாமல் எவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த வாழ்க்கை வெகு விரைவிலே முடிந்து போய்விடும். இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு நான் செல்ல வேண்டும் என்றால் நான் என்னை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானது. நான் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து விடுவேன் என்றால் ஆண்டவரை தரிசிக்க முடியாமலே போய்விடும். பரலோக வாழ்க்கையின் மகிமையை இழந்து போக நேரிடும். ஆக இங்கே இயேசுவானவர், ஐயா நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தில் வளருவதற்காக நான் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் நான் உங்களோடு இருந்ததினாலே என்னுடைய ஒத்துழைப்பு, என்னுடைய உங்களோடு கூட நான் இருந்த இந்த நாட்கள் சாத்தானை விட்டு தனித்திருப்பதற்கும் சாத்தானின் சோதனைகளை சகித்துக் கொள்வதற்கும் நான் உங்களை பார்த்து கொண்டேன். ஒருவேளை நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பின்பு உங்களுக்காக யாரும் இல்லை, நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்களாக கைவிடப்பட்ட பொழுது பரிசுத்தத்திலே குறைந்து போகாதிருங்கள். பரிசுத்த வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. அசுத்தத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று விட வேண்டாம். உலகம் கரைப்பட்டு போய்விட்டது. உலகம் எங்கு பார்த்தாலும் மாசுபட்டு கிடக்கிறது. திருச்சபையே, நீங்களும் நானும் பரிசுத்த வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் பரிசுத்தமாக ஆண்டவரை ஆராதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தினால் நான் எப்படியெல்லாம் கரைப்பட்டு போய்கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தினால் என்னுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு சீர்குலைந்து காணப்படுகிறது. உலகத்தினாலும் உலகத்தின் ஆசாபாசங்களினாலும் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தாதபடிக்கு இந்த உலகத்திலே நான் மிகவும் மோசமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறேனே. ஆண்டவர் சொல்கிறார், ஐயா நீ பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். நீ எம்மட்டும் பரிசுத்தப்படுத்தப்படவில்லையோ அம்மட்டும் என்னோடு உன்னால் உறவு கொள்ள முடியாது. என்னோடு உனக்கு உறவு வேண்டுமா, பரலோக வாழ்க்கை நிச்சயம் வேண்டுமா, இந்த நாளிலே நீ பரிசுத்தத்திற்கு நேராக கடந்து வா. எப்படி பரிசுத்தத்திற்கு நேராக கடந்து வர முடியும்? ஆண்டவர் இந்த பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கிறார். ஆனால் நானும் முயற்சி செய்ய வேண்டும். என்னை இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்குள்ளாக எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இழுத்துச் செல்கிறதோ, ஒருவேளை ஒரு சில பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அல்லது என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது என்னுடைய கண்களினால் கரங்களினால் கால்களினால் சிந்தனைகளினால் செய்கிற பாவ செயல்களாக இருக்கலாம். அனுதினமும் நான் பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறேன் என்பது உண்மை. அவர் எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும், போதகராக இருக்கலாம் அல்லது சாதாரண மனிதனாக இருக்கலாம், பாவத்திற்கு நாம் ஒருவரும் விலக்கி வைக்கப்படவில்லை. பாவத்திற்குள்ளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பாவத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மூன்றாவதாக, ப்ரேட் ஃபார் யூனிட்டி. 21 வசனம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். மூன்றாவதாக அவர் சொல்கிறார், ஐயா இவர்களுக்குள்ளாக ஒற்றுமை இல்லை, இவர்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்து கிடக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையிலே இயேசுவானவர் இந்த 12 சீடர்களையும் பல சம்பவங்களிலே பார்த்திருக்கிறார். பல நேரங்களிலே இவர்களுக்குள்ளாக வாக்குவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது, யார் சிறியவன் யார் பெரியவன் என்று. இன்னொரு இடத்திலே மத்தேயு 24 வசனத்திலே, அவனுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஒருத்தன் இவருவன் இருக்கப்பட வேண்டும் என்று அங்கே அவர்களுக்குள்ளாக மீண்டுமாக பிரச்சனை. ஆக பல இடங்களிலே இந்த சீடர்கள் பிரிந்து காணப்பட்டார்கள்.
ஒற்றுமை அவர்களுக்குள்ளாக இல்லை. கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் முதலாவதாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆனால் நானே பிரிந்து கிடக்கிறேனே, ஆண்டவர் எனவே ஜெபிக்கிறார், இந்த மனிதர்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் ஐயா, ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறார். ஏனென்றால் சீடருடைய அனுதின வாழ்க்கையை அறிந்தவர், இவருடைய சிந்தனைகளை அறிந்தவர், சிந்தனைக்குள்ளாகவே யோவான் யாக்கோபை குறித்து அல்லது மற்றவனை குறித்து மனதிலே ஒரு சமாதான சூழ்நிலையை உண்டாக்கவில்லை. இன்னும் ஒரு சிலருக்கு எப்பொழுது வேண்டுமென்றாலும் பேதுரு யாக்கோபு யோவானை மாத்திரம் இவர் அழைத்து செல்கிறார், ஆக அவர்தான் இவருக்கு வேண்டியவர்கள் என்று அவர்கள் மீது எரிச்சல் கொண்ட குரூப்பும் உண்டு. மூன்று குரூப்பாக சீடர்கள் இருந்தார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்கின்றனர். ஒருவருக்கொருவர் பிடிப்பதில்லை. ஆகவேதான் ஆண்டவர் ஜெபிக்கிறார், ஐயா நான் என்னால் முடிந்ததை நான் முயற்சி செய்து விட்டேன், இப்பொழுதோ இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போக இருக்கிறேன், இவர்களின் ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறேன். சற்று நம்முடைய திருச்சபையை நாம் எடுத்து பார்ப்போம். நம்முடைய திருச்சபை எந்த அளவுக்கு பிரிந்து காணப்படுகிறது? நம்முடைய திருச்சபையிலே நான் அவனை சார்ந்தவன், நான் இவனை சார்ந்தவன், நான் பணக்காரன், அவன் ஏழை, நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், அவன் அந்த ஜாதியை சார்ந்தவன், நான் இந்த பாரம்பரியத்திலிருந்து வருகிறேன், அவனுக்கு ஒரு பாரம்பரியமும் கிடையாது, எங்களுடைய குடும்பம் ஆண்டாண்டு காலமாக கிறிஸ்தவர்கள், அவன் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், அவனுக்கு என்ன தெரியும்? பல விதங்களிலே நாம் பிரிந்து போய் காணப்படுகிறோம், இன்றைக்கும் பிரிந்து போய் காணப்படுகிறோம். ஆலயத்திலே வந்து ஆராதிக்கிறோம், ஒரே அப்பத்திலே பங்கு பெறுகிறோம், ஆனால் என்னுடைய உள்ளத்திலே மற்றவனோடு சமாதானம் இல்லை, மற்றவனோடு ஐக்கியம் இல்லை, மற்றவனோடு நான் உறவு கொள்வது கிடையாது, ஆனால் ஒரே பாத்திரத்திலே நாம் பங்கு பெற்று விடுகிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆலயத்திலே வந்த பொழுது உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக உனக்கு ஏதாவது பிரிவினை உண்டு என்று காணப்பட்டால் முதலாவதாக நீ உன்னுடைய பிரிவினையை சரிபடுத்து. உன்னுடைய பிரிவினையை சரிபடுத்தாதபடி நீ என்னுடைய சமூகத்திலே வராதே. ஆனால் நாம் துணிந்தவர்கள் ஆயிற்றே, எதற்கும் துணிந்தவர்கள், ஆண்டவர் என்ன செய்து விடுவார் என்று அவருடைய சமூகத்திலும் துணிந்து மாய்மாலம் பண்ணி கொண்டு ஒரே அப்பத்திலே புசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளத்திலே பிரிவினைகளும் ஐக்கியமின்மையும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஐயா நீங்களும் நானும் ஐக்கியப்பட வேண்டும். மூன்று காரியங்களுக்காக ஜெபித்தார். மூன்று காரியம் என்ன? முதலாவதாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இரண்டாவதாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும், மூன்றாவதாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபையின் மக்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஐயா உங்களில் எத்தனை பேர் நம்முடைய திருச்சபையின் மக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த நாட்களிலே பல குடும்பங்கள் பாதுகாப்பு அற்றவர்களாக தங்களுக்கு தாங்களே மிகவும் சோர்ந்து போய்விட்டார்கள். பல குடும்பங்கள் தனக்கு அருமையானவர்களை நோய்க்கு பாதிக்கப்பட்டவர்களாக, தனக்கு யாரும் இல்லையோ என்று ஒரு வெறுமையான சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். பல குடும்பங்களுக்குள்ளாக பரிசுத்தம் காணப்படவில்லை, ஏதோ உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஆராதனைக்கு வருகின்றனர், அல்லது உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டு விட்டனர். அவர்களுக்காக நாம் என்ன செய்ய இருக்கிறோம்? கடைசியாக இந்த நம்முடைய திருச்சபைக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய திருச்சபையிலே ஒருவருக்கு விரோதமாக விரோதம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஐயா நீங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த சமுதாயத்திற்கு என்னை வெளிப்படுத்தி காட்டுங்கள், இந்த சமுதாயத்திற்காக ஜெபியுங்கள். கிறிஸ்துவின் ஜெபம் இந்த நாளிலே உங்களுக்கு கற்றுத்தருகிற மூன்று காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய திருச்சபையையும் ஆசீர்வதிப்பார். ஒருமுறை ஆப்பிரிக்க தேசத்திலே ஒரு மிஷினரி, அவர் மெடிக்கல் மிஷினரி, காடுகளிலே தன்னுடைய சைக்கிளை ஓட்டிக்கொண்டு மிஷின் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளில் அவர் செல்லும் பொழுது அங்கே இரண்டு வாலிபர்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றனர். அந்த வாலிபர்களை பார்த்து அவர்களுக்கு புத்தி கூறி கடுமையாக பாதிக்கப்பட்டவன் அல்லது அடிபட்டவனுக்கு காயம் கட்டி மருந்து கொடுத்து விட்டு கடந்து சென்று விட்டார். அடுத்த ஒரு வாரம் கழித்து மீண்டுமாக அங்கே செல்லும் பொழுது அதே வாலிபனை அவரை சந்திக்க நேரிடுகிறது. அப்பொழுது அந்த வாலிபன் இவரிடத்துல பலவிதமாக பேசி கொண்டிருக்கிறான். பேசிக்கொண்டு அவர் எங்கு தங்குகிறார் என்ன என்பதையெல்லாம் புரிந்து கொண்டான். அவன் இரவு நேரத்திலே இவரை எப்படியாவது கொள்ளையடித்து விட வேண்டும்
இவரிடத்தில் பணம் அதிகமாக இருக்கிறது, இவர் மிகவும் வசதி பெருத்தவராக காணப்படுகிறார் என்கிறதான தவறான நோக்கம் கொண்டவன். இந்த மிஷினரிக்கு அது எதுவுமே தெரியாது. ஆனால் இவர் வழக்கம் போல கிராமங்களிலே சென்று சுவிசேஷத்தை செய்துவிட்டு அவர் படுத்து நித்திரைக்கு சென்று விட்டார். காலையிலே எழுந்தவுடன் இந்த வாலிபனை அவர் காண்கிறார். தம்பி என்ன நடந்தது? அப்பொழுதுதான் இந்த வாலிபன் சொல்கிறான், ஐயா நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு அன்பு பாராட்டி இருந்தும் நாங்கள் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு விட்டோம், எங்களை மன்னிக்க வேண்டும். என்ன, நேற்று இரவிலே நாங்கள் உங்களை கொள்ளையடிக்க வேண்டும், உங்களுடைய பணத்தையும் மருந்துகளையும் சைக்கிளையும் பிடுங்கிவிட வேண்டும் என்று வந்தோம். ஆனால் நீர் உங்களுடைய உமோடு கூட பெரிய மிலிட்ரி படையையே கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. நாங்கள் வந்த சமூகத்திலே 26 பேர் உங்களுடைய அந்த டெண்டை சுற்றிலும் காவல் காத்து கொண்டிருந்தனர், எவ்வளவோ முயற்சி செய்தும் உண்மை எங்களால் நெருங்க முடியவில்லை என்று சொன்னாராம். இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஐயா இப்படி ஒரு நான் யாரையுமே அழைத்து வரவில்லை, நான் தனி மனிதன் தானே. இந்த சம்பவத்தை ஒரு முறை ஆலயத்திலே சென்று இந்த மிஷினரி பகிர்ந்து கொள்கிறார், இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று. அங்கிருந்த மூப்பர் ஒருவர் எழுந்து சொல்கிறார், ஐயா நீங்கள் அந்த நாளையும் நேரத்தையும் சொல்ல முடியுமா? அந்த மூப்பருக்கு இந்த மிஷினரி இந்த மாதம் இத்தனாவது மணி நேரத்திலே இந்த சம்பவம் நடந்தது என்று சொல்லும் பொழுது, ஐயா அந்த நாளிலே நாங்கள் விளையாடுவதற்காக புறப்பட்டு கொண்டிருந்தோம், அப்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு தீவிரமாக உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஆக ஜெபக்கூட்டத்தை நாங்கள் கூட்டினோம், நாங்கள் 26 பேர் ஜெபித்து கொண்டிருந்தோம், அந்த 26 பேரும் இங்கே நிற்கிறோம் என்று சொல்லி அத்தனை பேரையும் எழுத்து விட்டாராம். அப்பொழுதுதான் அந்த மிஷினரிக்கு புரிந்தது, கர்த்தர் இவர்களின் ஜெபத்தை கேட்டு அன்று என்னை பாதுகாத்தார். அன்பின் திருச்சபையே, நம்முடைய சமுதாயம் ஆபத்திலே இருக்கிறது. நம்முடைய சமுதாயத்தின் ஆபத்தை உணர்ந்து நீங்களும் நானும் ஜெபிப்பீர்கள் என்றால் நம்முடைய சமுதாயத்தை ஆண்டவர் கண்டிப்பாக பாதுகாப்பார், இந்த ஆபத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்திருந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம்.
திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய திருச்சபையின் உபயோகத்திற்காக ஒரு சில ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் நாம் வாங்கியிருக்கிறோம். நம்முடைய திருச்சபையின் உபயோகத்திற்காகவும் கிறிஸ்தவ சமுதாயத்தின் உபயோகத்திற்காகவும் அது பயன்படுத்தப்பட இருக்கிறது. இந்த கான்சன்ட்ரேட்டர் தேவைப்படுபவர்கள் சகோதரன் ராஜா சிங் அல்லது என்னை தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன். நம்முடைய திருச்சபையின் குடும்ப ஜெபம் அனுதினமும் மாலை 9:00 முதல் 9:40 வரை நடைபெறுகிறது. தயவுசெய்து பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்கிறேன். கடந்த வாரத்திலும் நம்முடைய திருச்சபையிலே நாம் நமக்கு அருமையான சகோதரன் பெஞ்சமீனை இழந்திருக்கிறோம். இன்னும் ஆங்கில திருச்சபையிலும் ஒருவரை இழந்திருக்கின்றனர். இப்படிப்பட்ட இழப்புகள் நம்முடைய திருச்சபையில் நடைபெறக்கூடாது என்று நம்முடைய திருச்சபைக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்க இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுக்காக நாம் இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் என்பதான பாடலை பாடி ஆசீர்வதிப்போம். முதலாவதாக நான் அவருடைய பெயர்களை வாசிக்கிறேன். ஃபெமினா ஜோயல், மிஸ்டர் லாரன்ஸ், மிஸ்ஸஸ் மேகலா வாட்சன், மிஸ்டர் செல்லப்பா, மிஸ்ஸஸ் கனகா ஜான், மிஸ்டர் ஜேக்கப் மனோகர், மிஸ் எபிஷ்மா, மிஸ்டர் ஷேரன் பிரிட்டின், மிஸ்டர் நிவித் வில்சன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாக்கியராஜ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மோசஸ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் விஜய், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெகநாதன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செல்வின், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டேவிட் சந்திரபால். இவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கின்றனர். இவர்களுக்காக நாம் பாடி ஆசீர்வதிப்போம். நண்பர்களே, மீண்டுமாக நம்முடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம். இந்த கொடுத்திருக்கிற புதிய வருடம் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டும். நீர் ஒருவரே இவர்களுக்கு பக்கத்துணையும் பாதுகாவலுமாக இருப்பீராக. முன்னும் பின்னுமாக காவல் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தை நீர் நன்மையினால் முடிசூட்டி இவர்களை முன்னேறி செல்வதற்கு உதவி செய்யும். எல்லா விதமான சூழ்நிலைகளையும் சந்திக்க எச்சூழ்நிலையிலும் உம்மை தன்னுடைய பக்கமாக கொண்டு இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கும் சாத்தானை மேற்கொண்டு ஆவியிலே தொடர்ந்து உறுதியாய் தரித்திருப்பதற்கும் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. சரீரப்பிரகாரமான வாழ்க்கையிலே சுகம், ஜீவன், பலன் மற்றும் அனுகிரகத்தை கட்டளையிட்டிருந்தும் உம்முடைய செட்டைகளின் மறைவிலே அடைக்கலத்தை தந்திருந்தும் இவர்கள் ஒவ்வொருவரின் குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிலை நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மன்றாட்டு ஜெபம்.
மந்தாட்டு ஜெபத்திற்காக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஒவ்வொரு ஜெபத்திற்கு பிறகும் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் என்று என்னுடன் சேர்ந்து சொல்ல உங்கள் அனைவரையும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நம் மந்தாட்டு ஜெபத்தை எல்லா மனுக்குலத்திற்காகவும் ஏறெடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இடைவிடாத ஜெபத்துடன் இணைந்து ஜெபிப்போமாக. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாள் வரை உம் கிருபையால் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற உம் தயவுக்காக இரக்கத்திற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் இம்மட்டும் எங்களுக்கு பாராட்டின எல்லாவித நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு கோடான கூடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் உமக்கு பயந்து முது கட்டளைகளின்படி நடக்க உம்மையே துதிக்க பரிசுத்தமாய் வாழ்ந்து சத்ருவின் தந்திரங்களில் மாட்டிக்கொள்ளாமல் உம்மை மகிமைப்படுத்த உம்மை உயர்த்த எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, முது கிருபையின் நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பரலோக பிதாவே, இவ்வுலகத்தில் எங்கள் தேசத்தில் நீதியும் சமாதானமும் நிலைநாட்டப்படவும் தனிப்பட்ட மனிதர்களின் முழுமையான வாழ்வுக்காகவும் ஜெபிக்கின்றோம். உம்மை முன்வைத்து செயல்பட, உம்மையே ஆராதிக்க, உண்மையாய் முழு உள்ளத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு அருள் தாரும் கர்த்தாவே. உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். உமது நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்து உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போன எங்கள் பாவங்களை மன்னியும். கிறிஸ்தவர்களாகி எங்கள் பெருமைகளை, நிர்விசாரங்களை, சுயநலன்களை, ஜபக்குறைவுகளை, சாட்சியற்ற வாழ்க்கையை மன்னியும் கர்த்தாவே. உமது கிருபையின் நிமித்தம் எங்கள் ஜபத்தை கேட்டருளும். உலகம் எங்கும் பரவியுள்ள கொரோனா வைரஸ் சீக்கிரமாய் இந்த உலகத்தை விட்டே நீங்கவும், இந்த வாதை எங்களை, எங்கள் குடும்பங்களை, பட்டணங்களை, தேசங்களை விட்டே முற்றிலும் மறையவும், மக்கள் சுகமாய் வாழ அருள் புரிய உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். தடுப்பூசி எல்லா மக்களும் போடவும், அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் மக்கள் பாதுகாப்பாயிருக்கவும், மக்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கவும் கிருபை தருமாறு உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். வெளி மாநிலங்களில், வெளி நாடுகளில் வாழும் எங்கள் மக்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாயிருக்கவும், அந்தந்த இடங்களில் நீரே போதுமானவராயிருந்து பாதுகாத்து ஒவ்வொருவரும் உம் பிள்ளைகளாய் உமக்கு சாட்சிகளாக ஆசீர்வாதமாக வாழ கிருபை செய்யுமாறு உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது கிருபையின் நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் மக்கள் யாவரும் உம்மை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்மை பிரஸ்தாபிக்கிறவர்களாக மாற்றும், உமக்காக பயன்படும் பாத்திரங்களாக உருவாக்கும். எங்கள் டெல்லி பட்டணத்திற்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆலோசனை செயல்பட ஜெபிக்கிறோம். இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த செயல்படுத்தப்படும் காரியங்களில் நீர் தலையிட்டு ஒரு பெரிய விடுதலையை தரும்படியாக மக்களுக்கு ஞானம் கொடுத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்னணியில் இருந்து உதவி செய்து தாங்குபவர்கள் எல்லாரையும் பாதுகாத்து சீக்கிரமாக இந்த கொரோனாவை அழித்து பெரிய காரியம் செய்து உம்மை துதிக்க உதவி செய்யும் முது கிருபையின் நிமித்தம் கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். இவ்வுலகத்தை படைத்த ஆண்டவரே, எங்களை ஆளும் தலைவர்கள் ஒவ்வொருவரும் தன்னலமின்றி, தியாக உணர்வுடன், பாரபட்சமின்றி, அர்ப்பணிப்போடு, ஊழலின்றி, உண்மையுடனும் நேர்மையுடனும் செயல்பட ஞானம் கொடுத்தருள உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் தேசத்தின் அதிபதிகள், குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், மற்ற தலைவர்கள், அதிகாரிகள், பொறுப்பில் உள்ளவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் யாவரும் நல்ல தெளிந்த புத்தியையும், யாவருக்கும் நல்ல தெளிந்த புத்தியையும் ஏக சிந்தையையும் செயல்படும் திறனையும் கொடுத்து நாட்டின் நலனுக்காக பாடுபடும் நல்லெண்ணத்தையும் கொடுத்தருளும். எங்கள் தேசத்தை எல்லா மோசங்கள், விக்கினங்கள், மதவாத சக்திகளிடமிருந்தும் தற்காத்து நாங்கள் மக்கள் சுபிட்சமாக வாழ நீரே தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்ள ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது கிருபையின் நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேசத்தின் பொருளாதாரம் வளரவும், விவசாயம், வணிகம், தொழிற்சாலை போன்ற துறைகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்காகவும், தொழில்நுட்ப வல்லுநர்களுக்காகவும், தொழிலாளர்களுக்காகவும், போராட்டத்தில் இருக்கும் விவசாயிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். குற்றங்கள் பெருகாமல் இருக்க, சட்டம் ஒழுங்கு சீர்கெடாமல் இருக்க, மக்கள் மனநிலையிலே தெய்வ பயமுள்ளவர்களாய் மாற உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. உமது கிருபையின் நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும்.
ஆசிரியர்கள், மாணவர்கள், விஞ்ஞானிகள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள், மற்றவர்களை நல்வழிப்படுத்தும் அனைவருக்காகவும், குறிப்பாக 10ஆம் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்காகவும், கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்காகவும், வேலை தேடும் மாணவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். ஏழைகள், பட்டினியாயிருப்போர், வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், வேலையில் கஷ்டப்படுவோர், ஒடுக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும், விசேஷமாக இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்காகவும், வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்களுக்காகவும், பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தரே, உம்முடைய சகாயம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். வேலை இல்லாமல் வறுமையில் வாடும் குடும்பங்கள் போஷிக்கப்படவும், வேலை தேடும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல வேலை தரும்படியாகவும், நமது முதிர் வயதான பெற்றோர்களின் பாதுகாப்புக்காகவும் கர்த்தரை இந்த முழு உலகமும் அறிந்து எழுப்புதல் தீ பற்றி எரியவும், கர்த்தர் நாமம் உயர்த்தப்படவும், குடும்பங்கள் பரிசுத்தமாக கர்த்தருக்கு சாட்சிகளாக வாழவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நமது தேசத்தின் திருச்சபைகளுக்காகவும், அதன் கிளை சபைகள் தலைவர்கள், குறிப்பாக நமது பேராயர்கள், நமது திருச்சபையின் குருமார்கள் ரெவரன் மோஹித் ஹிட்டர், ரெவரன் ரத்னராஜ், ரெவரன் அபய் பென்சன் மற்றும் மூப்பர்கள் மற்றும் திருச்சபையின் எல்லா பணிவிடைக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்கள் பணிவிடைகளை உண்மையாய் நிறைவேற்ற உம் ஆவியால் நிரப்பி வழி நடத்தும். எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் தாங்கினவரே, இனிமேலும் எங்களை வழிநடத்த உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். மனிதர் எங்கள் நன்னடக்கையையும் நற்செயல்களையும் பார்த்து உம்மை துதிக்கும் வகையில் நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று உம்மிடம் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் சபையின் ஊழியங்களுக்காகவும், ஊழியர்களுக்காகவும், மிஷினரி ஸ்தாபனங்களுக்காகவும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எல்லா தொண்டு நிறுவனங்களையும் நினைத்து உம்மிடம் மன்றாடுகிறோம். உண்மையோடும் தியாகத்தோடும் உம்மையே நோக்கி ஜெபித்து தீர்மானங்கள் எடுத்து செயல்பட எதிர்ப்பாளர்கள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்திற்கு எதிரியாக செயல்படும் மக்களை சந்தித்து மக்கள் கூட்டம் கூட்டமாக உம்மையே சேவிக்க, உண்மை தெய்வமாகி உம்மை கண்டுகொள்ள மக்களின் இருதய கண்களை திறந்தருளும். மக்கள் எல்லோரும் உம் வருகைக்கு ஆயத்தமாக அன்பிலும் விசுவாசத்திலும் நற்செயல்களிலும் வளர்ந்து பெருக உதவி செய்யும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரலோக பிதாவே, எங்களுக்கு செவி கொடுத்தருளும். நாங்கள் ஏறெடுத்த இந்த ஜெபங்களை உமது குமாரனும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு அனுக்கிரகித்தருளும். ஆமேன். பாவ அறிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்திற்கு திரும்புகின்றோம். எங்களுக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம்
நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாக உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உமை சேவிக்க எங்களுக்கு அனுகிரகித்தருளும். ஆமேன். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனமருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வோலமில்ல தேவன் தாமே நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடனே சேர்த்துக் கொள்வாராக. ஆமேன். தேவரிற்கே தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அனைகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். தேவ சமாதானம் எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக, உமது ஆவியோடும் இருப்பதாக. மறுபடியுமாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக கீர்த்தனை 242 பாடுவோம். கீர்த்தனை 242. அப்பொழுது நாம் நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கலாம். ஆன்லைனிலே ஆலயத்தின் வங்கிக் கணக்கிலே நீங்கள் செலுத்தலாம். வாரும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நீ எங்களோடு தங்கியிருந்ததற்காக நன்றி. தொடர்ந்து இந்த உலகத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம்.
எங்களை நீர் பாதுகாத்தருளும். எங்களுக்குள்ளாக பரிசுத்தத்தை தாரும். நாங்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு உதவி செய்யும். இப்படியாக எங்களுடைய திருச்சபையில் நாங்கள் வளர்ந்து பெருகி உமக்கு மகிமை கொண்டு வர பலன் தாரும். இந்த வாரம் முழுவதும் தேவ பிரசனம், தேவ கிருபை, தேவ ஒத்தாசை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். தேவையில் உள்ளோர், வறுமையில் உள்ளோர், வியாதியாயிருப்போர் யாவரையும் நீர் கவனித்து பாதுகாத்தரலும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பிரசித்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை நின்று ரசித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடைக்கும் முடிவைகளே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வமேலும் இருந்த தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே தங்கி இருந்து காக்க கடவது. ஆராதனைக்கு இறுதியாக 136வது பாமாலை பாடுவோம். வாஞ்சைப்பட்ட இயேசுவே அல்லேலூயா.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன்.